எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பாவக தொடர்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் இன்று பார்க்கக்கூடிய பாவம் என்ன பாவம்னு கேட்டிங்கன்னா 11வது பாவம். 11வது பாவம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே பிடித்த பாவம்னு சொல்லலாம். ஏன்னா 11வது பாவம் அப்படி லாபஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ 11 அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே பிடித்த ஒரு பாவம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆசையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம், அதாவது ஒரு செயல் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், இரண்டு கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கணும், அப்படி இல்லைனா இரண்டு பாவத்தினுடைய தொடர்பு அப்படி இருக்கணும். இரண்டு கிரகங்கள் அப்படிங்கிறது தொடர்பு பெறும்பொழுது தான் ஒரு செயல் அப்படி நடக்கும். இரண்டு பாவங்கள் அப்படிங்கிறது தொடர்பு பெறும்பொழுது தான் எந்த காலகட்டத்தில் அந்த செயல் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரிங்களா. இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துடும். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோக்கு கீழோட கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க. கட்டாயம் இந்த வீடியோக்கு கீழோட கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். சரி, உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தரமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. சரி, இப்போது ஒரு ஜாதக பலன் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பாவ காரகத்துவங்கள் அப்படிங்கிறது சிலது தெரியணும். பாவ காரகத்துவங்கள் அப்படிங்கிறதுக்கு கிரக காரகத்துவம்னு இருக்குது. பாவ காரகத்துவங்கள் அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்ருக்கீங்களோ அந்தளவுக்கு ஒரு துல்லியமான பலன் அப்படிங்கிறது எடுக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. இங்கே வந்து நான் 11வது பாவம் சம்மந்தப்பட்ட சில காரகத்துவங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 11வது பாவம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்தது மூத்த சகோதரம்னு சொல்லுவோம், லாபம்னு சொல்லுவோம். எதிர்பார்த்த நன்மையில் முடியக்கூடியது, எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நன்மையில் முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா 11வது பாவம். நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய பாவம் அடுத்து 11வது பாவம். அதாவது ஆசைகள் முழுமையாக எதிர்பார்ப்பின்றி தரும் இடம் அப்படின்னு சொல்லலாம். ஆலோசனை அப்படிங்கிறது வந்து கிடைக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். உதவி கிடைக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் வெற்றி அப்படிங்கிறத சொல்ல முடியும். மருமகன் அல்லது மருமகள் இது ரெண்டுத்தையும் வந்து 11வது பாவத்தை வச்சு பார்க்கலாம். நீர்ப்பாசன வசதி உள்ள ஒரு பெரிய ஒரு விவசாய நிலம் அப்படின்னு ஒரு ஜாதகருக்கு அமையுமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு 11வது பாவத்தை பார்த்தா போதும். அரசு வகையில் கூட்டு குழுக்கள் சொல்லுவாங்க, அதாவது இந்த கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறது வந்து 11வது பாவம் தான். அதாவது சட்டசபை, ஊராட்சி, நகராட்சி அப்படிங்கிறது சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாத்தையும் சொல்கிறது வந்து 11வது பாவம் தான். நிரந்தர வைப்பு திட்டங்கள்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே 11வது பாவத்தை வச்சு தான் சொல்ல முடியும். லாபங்கள், வருவாய்கள் இது எல்லாத்தையும் வந்து 11வது பாவத்தை வச்சு சொல்ல முடியும். சமூகத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து 11வது பாவத்தை வச்சு சொல்ல முடியும். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட 2வது திருமணம் அப்படிங்கிறத கூட 11வது பாவத்தை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். நமது நம்பிக்கைக்கு வந்து பாத்திரமான ஒரு நபர் நமக்கு இருப்பாங்களா, அதாவது நமக்கு வந்து உதவி அப்படிங்கிறது ஒரு ஜாதகர்கிட்ட வந்து கிடைக்குமா, உதவி அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னாலும் 11வது பாவம் தான். உங்களோட ஆசை அப்படி நிறைவேறுமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னாலும் 11வது பாவம் தான். மனிதனுடைய சேவை அப்படிங்கிறதெல்லாம் 11வது பாவத்தை வச்சு சொல்ல முடியும். அதே போல் சமூகத்தில் வந்து உங்களோட மதிப்பு அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா 11வது பாவத்தை வச்சு சொல்ல முடியும். ஒருத்தருடைய பிடித்தவை, அதாவது ஒருத்தருக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா 11வது பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தரோட குறிக்கோள் அப்படினு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னாலும் 11வது பாவம் தான். ஒருத்தருக்கு வந்து பூர்த்தி அப்படிங்கிறது அடையுமா, அதாவது ஒருத்தர் வந்து எதிர்பார்த்த ஒரு செயல் அவர் வந்து எதிர்பார்த்த மாதிரியே பூர்த்தி அடையுமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னாலும் 11வது பாவம் தான். செல்வத்தை பெற பணிகள் அப்படிங்கிறத செய்யக்கூடியது வந்து வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும்னாலும் 11வது பாவம் தான். ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ரொம்ப நாளாக வந்து அவஸ்தப்பட்டுருக்கிறார், அதுலேருந்து மீண்டு வெளில வருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னாலும் 11வது பாவம் தான். கணுக்காலை பற்றி சொல்லக்கூடிய பாவம் அடுத்து 11வது பாவம் தான். கால்களை பற்றி சொல்லக்கூடிய பாவமும் 11வது பாவம் தான். இடது காது அப்படின்னு சொல்லக்கூடியதும் 11வது பாவம் தான். பற்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாலும் 11வது பாவம் தான். இந்த மாதிரி 11வது பாவம் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காரகத்துவங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்தளவுக்கு காரகத்துவங்கள் அப்படிங்கிறது தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்தளவுக்கு துல்லியமான பலன் அப்படிங்கிறது எடுக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. சரி, இங்கே இந்த பாவ காரகத்துவங்கள்னு சொன்னீங்களா, அப்போது எந்தெந்த பாவங்கள் வந்து தொடர்பு பெறும்பொழுது எந்தெந்த செயல்கள் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து தசா, புத்தி, அந்தரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த பாவ தொடர்பு அப்படி விஷயத்தை எடுக்கணும். 2வது திருமணம் அப்படின்றது ஒரு ஜாதகருக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த ஜாதகருக்கு 2வது பாவம், 7வது பாவம், 11வது பாவத்தோடு தொடர்பு வரும்பொழுது தான் அந்த ஜாதகருக்கு 2வது திருமணம் அப்படின்னு நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல லாபம் அப்படின்னு அந்த ஜாதகர் செய்யக்கூடிய தொழிலிலிருந்து கிடைக்கும், இல்லைனா வந்து அந்த ஜாதகர் செய்யக்கூடிய வேலையிலேருந்து கிடைக்கும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு 2வது பாவம், 6வது பாவம், 11வது பாவத்தோடு தொடர்பு வரும்பொழுது அந்த ஜாதகரின் நல்ல ஒரு வருமானம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நட்பு அப்படின் ஒரு ஜாதகருக்கு கிடைக்குமானால் அந்த ஜாதகருக்கு 5-9 தொடர்பு அப்படிங்கிறது பெற்று 11வது பாவத்தோட தொடர்பு பெறும்பொழுது அந்த ஜாதகரின் நல்ல நட்பு அப்படின் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதாவது ரொம்ப நாள் வந்து அவங்க கூட இருந்து பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க, அவங்க என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்டாலும் செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க, அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நட்பு அப்படின்னு ஒரு ஜாதகருக்கு கிடைக்குமானால் அந்த ஜாதகருக்கு 5-9-11 அப்படிங்கிற தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். விவசாய நிலங்கள் அப்படின்னு ஒரு ஜாதகருக்கு, பெரிய விவசாய நிலம் அப்படின்னு ஒரு ஜாதகருக்கு அமையணும், அதுவும் நீர்ப்பாசன வசதியோடு இருக்கணும் அப்படின்னா
5, 4, 11 அப்படிங்கிற தொடர்பு அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா 10, 5, 11 அப்படிங்கிறத பார்த்தால் போதும். ஒரு ஜாதகருக்கு வந்து மூத்த சகோதரன் மூலம் லாபம் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 11ஆம் பாவத்தோடு தொடர்பு பொழுது அந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரன் மூலம் லாபம் அப்படின்னு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு குழுக்கள்ல இருக்கிறாரு, அந்த குழுக்கள்ல வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு தலைவரா இருக்கிறாரு, ஒரு கிளப்ல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு அமைப்பு சாரா ஒரு பணியில் இருக்கிறாருன்னா அந்த ஜாதகருக்கு 11ஆம் பாவமும், 6ஆம் பாவமும், 5ஆம் பாவத்தோட தொடர்பு பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது என்ஜிஓன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த என்ஜிஓலாம் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. சர்வீஸ் ரிலேட்டடான செக்டர்ல வந்து நல்ல ஷைன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜாதகருக்கு நல்ல மருமகன் அல்லது நல்ல மருமகள் அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து 5ஆம் பாவம், 11ஆம் பாவம், 8ஆம் பாவத்தோட தொடர்பு பொழுது அந்த ஜாதகரு நல்ல மருமகன் அல்லது நல்ல மருமகள் அப்படின்னு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஒரு ஜாதகருக்கு வந்து எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவி அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு 6, 8, 11 அப்படிங்கிற தொடர்பு அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகர் எதிர்பார்த்த உதவி அப்படிங்கிறது எதிர்பார்த்த நேரத்தில் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்பொழுதுமே நமக்கு தேவைப்படும் பொழுது ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைச்சாதான் அது நமக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல் 11ஆவது பாவம் அப்படிங்கிறது என்ன வீடு அப்படிங்கிற போல தெரிஞ்சுக்குங்க. 11ஆம் பாவாதிபதி உங்களோட ஜாதகத்தில் பலமாக இருந்துட்டாலே போதும், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் அதிபதி ஒரு ஜாதகருக்கு வீக்காக இருக்கிறாருன்னு நினச்சிக்கங்களேன், அந்த ஜாதகர் வந்து அவருக்காக எந்த ஒரு செயல் அப்படின்னு செய்ய மாட்டார். அவருக்கு எந்த செயல் அப்படி செஞ்சாலும் அவருக்கு வந்து பெரிய ஒரு நன்மையை வந்து கொடுக்கவே கொடுக்காது அப்படி சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆவது பாவம் அது ரொம்ப பலகீனமாக இருக்கும். அவர் வந்து ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபர் இருக்காருன்னு நினச்சிக்கலாம். அவருக்கு அவர் நினச்சிட்டு பாரு, இவர்கிட்ட நம்ம எந்த ஹெல்ப் கேட்டாலும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. எந்த ஹெல்ப் இவருக்கு கேட்டதே கிடையாது. ரொம்ப அவசரமான ஒரு சுச்சுவேஷனில் அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாருன்னா அவர்கிட்ட வந்து அந்த ஜாதகருக்கு ஹெல்ப் அப்படின்னு கிடைக்காது அப்படி சொல்லலாம். 11ஆவது பாவம் அப்படிங்கிற ஒரு ஜாதகருக்கு பலகீனமாக இருந்தால் அந்த ஜாதகர் நண்பர்கள் வட்டாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வந்து ஜாக்கிரதையாக இல்லைனா அதனால் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் வரும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. 11 அப்படிங்கிறது உங்களோட ஆசையை பற்றி சொல்லக்கூடிய இடம் தான். 11 அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வளத்தையும் கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இகழ்ச்சியையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மட்டும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமும் பெரிய ஒரு முன்னேற்றமும் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 600-700 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தரமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.